மதுரை கூடலூர் கிழார் எழுதிய முதுமொழி காஞ்சி மூலமும் உரையும். நான்காவது துவ்வாபத்து. துவ்வாமை என்றால் அனுபவிக்காமை என்று பொருள். அனுபவிக்காமை என்று கூறும் பத்து முது மொழிகளை உடையது. ஆகவே இது துவ்வாபத்து என்ற பெயர் வந்தது. பாடல் எண் 31. ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் பழியோர் செல்வம் வறுமையில் துவ்வாது. இதனுடைய பொருள், கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலுள்ள மக்கள் எல்லாரோடும் பழியுடையோர் செல்வம் வறுமையில் நீங்கி ஒழியாது. பாடல் எண் 32. களி தரு கண்மை பேடியின் துவ்வாது. இதனுடைய பொருள், இடமும் காலமும் அறியாது மிக்க தரு கண்மை பேடித்தன்மையின் நீங்கி ஒழியாது. பாடல் எண் 33. நானில் வாழ்க்கை பசித்தலில் துவ்வாது. இதனுடைய பொருள், நாணமில்லாமல் உண்டு உயிர் வாழும் வாழ்க்கையானது பசித்தலினின்றும் நீங்கி ஒழியாது. அதாவது பசித்து இருத்தலையே ஒக்கும் என்று கூறுகிறது. எண் 34. பேனில் ஈகை மாற்றலில் துவ்வாது. இதனுடைய பொருள், விருப்பமில்லாத ஈகை ஈயாமையின் நீங்காது. பாடல் எண் 35. செய்யாமை மேற்கோள் சிதடியில் துவ்வாது. இதனுடைய பொருள், செய்யத்தகாத செயல்களை செய்ததற்கு மேற்கொள்ளுதல் மூடத்தன்மையின் வேறாகாது. எண் 36. பொய் வேளாண்மை புலைமையில் துவ்வாது. இதனுடைய பொருள், உண்மை அன்பினால் ஈயாமல் வெளி உலகத்திற்காக ஈதலை போல் நடித்தல் தான் பொய் வேளாண்மையாகும். எண் 37. கொண்டு கண் மாறல் கொடுமையின் துவ்வாது. இதனுடைய பொருள், ஒருவனை நட்பு கொண்டு பின்பு அவன்பால் கண்ணோட்டம் இல்லாது நடந்து கொள்ளுதலானது கொடுமை செய்தலினும் வேறாகாது. எண் 38. அறிவிலி துணைப்பாடு தனிமையில் துவ்வாது. இதனுடைய பொருள், அறிவில்லாதவனை துணையாக கொள்ளுதல் தனிமையாய் இருத்தலின் வேறாகாது. எண் 39. இழிவுடை மூப்பு கதத்தில் துவ்வாது. இதனுடைய பொருள், இழிவினையுடைய மூப்பானது கோபத்தையுடைய வேறாகாது. எண் 40. தானோர் இன்புரல் தனிமையின் துவ்வாது. இதனுடைய பொருள், தான் ஒருவனே தனது செல்வத்தால் இன்புறுதல் வறுமையின் நீங்கி ஒழியாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.